பிக் பாஸ்ல மணிகண்டனுக்கும் அமுதவானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட், ஒரு வாக்குவாதம் வருது. சொல்ல போனால் அந்த கன்வேயர் பெல்ட் கிட்ட அமுதவான் எடுத்துட்டு போற பொருளை மணிகண்டன் பிடிச்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் கன்னத்துல வந்து வேகமா குத்திடுறாரு. இதனால அமுதவான் முகத்துல லைட்டா வீக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாய்ப்பு தகவல் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் கியூசி டீம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மைனா கிட்டையும் மகேஸ்வரி கிட்டையும் போயிட்டு அமுதவானன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. நான் என்ன மொக்கையா, நான் என்ன காமெடி பீஸா காமெடியா பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் மணி அடிச்சாரு, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுட்டேஜ் இருக்கும் அப்படிங்க மாதிரி திரும்ப திரும்ப அந்த ஃபுட்டேஜ் இருக்குங்கிற வார்த்தையை அமுதவானன் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல மகேஸ்வரியும் அமுதவானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க, மணி நீ டாஸ்க் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ரஃபா பிஹேவ் பண்ற, ரஃபா ஹேண்டில் பண்ற, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மணியன் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அமுதவானன் பரவாயில்ல பரவாயில்ல நீ ஒத்துக்கலாம் பரவாயில்ல விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அமுதவானன் சொல்றாரு. அப்ப மணி சொல்றாரு, ஓ பெல்ட்டுக்குள்ள அப்ப நான் உங்களை குத்துறேனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அமுதவானன் ஆமாங்கிறாரு. அப்படியாண்ணா சரிண்ண கம்முனர்ண்ண ஏன்னா போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு மணியன் கோச்சிக்கிட்டு போறாரு. அதே மாதிரி மணியன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்கன்னா டார்கெட் பண்ணி பேசாமல் இருக்கு அப்படின்னு மணியன் சொல்லும்போது அமுதவான் விட மாதிரி தெரியல, இல்லை இல்லை நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன டார்கெட் பண்ணுறீங்க ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானும் சில கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இவங்களோட ஆர்குமெண்ட் நிற்கவே இல்லை, தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் கிட்ட அமுதவானன் மூஞ்சில் மணிகண்டன் கையால் வச்சு குத்துனாரா, அதுவும் அந்த பெல்ட்டு கிட்ட வச்சு குத்துனாரா அப்படிங்கிறதுக்காக ஒரு குறும்படத்தை வந்து இப்போ அமுதவானன் கேட்டிருக்காரு. திரும்ப திரும்ப ஃபுட்டேஜ் இருக்கு ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அதே மாதிரி நேற்று ஒரு விஷயத்துலையும் அமுதவானன் மாட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அந்த லைனை தாண்டி நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் புக்கை படிச்சு மைனா வந்து ரூல்ஸ் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாருமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு விக்ரம் டீம்ல இருக்கக்கூடிய மணி ராம் இவங்க கூட அந்த ரூல்ஸ் தாண்டி நின்றுருந்தாங்க. பின்னாடி அமுதவான் நிற்கிறாரு. அப்போ விக்ரம் என்ன பண்ணாரு, மணி கொஞ்சம் வெளில வாங்க எல்லாரும் வெளில வாங்கங்கிற மாதிரி பொதுவாக தான் கூப்பிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல அமுதவானன் கியூசி பார்த்துட்டு கூடிய மகேஸ்வரியை கூப்பிட்டு அவங்க டீம் ஆளுங்க கூட்ட தாண்டி நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் விக்ரமன் விட்டுட்டாரு, என்ன மட்டும் ஏன் வெளில வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி விக்ரமன் மேலே போட்டாரு. விக்ரமன் சொல்றாரு, நான் எங்க நான் உங்களை மட்டும் சொல்லுங்க, நீங்க நவுந்தாதாங்க அவங்க வெளில வர முடியும், நான் பொதுவாக எல்லாரையும் தான் வெளில வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்க போய் சொல்றீங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அமுதவானன் விக்ரமனை பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்த தான் நேற்று எபிசோடில் விக்ரமன் கேட்குறாரு, நீங்கள் கேம் அப்படிங்கிற பேரில் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, ஏதோ வெஞ்சன்ஸை மனசில் வச்சு பண்ணுற மாதிரி தெரியுது, போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை வந்து ஆணித்தனமாக வச்சிருக்காரு. ஸோ வீக்கெண்ட் எபிசோடில் ரெண்டு குறும்படம், ஒன்று அமுதவானனை மணி மூஞ்சிலே வந்து பெல்ட் கிட்ட வச்சு குத்துனாரா, இன்னொரு விஷயம் அமுதவானன் ராம் மணி இவங்க மூணு பேரும் பெல்ட் கிட்ட நிற்கும்போது விக்ரமன் அமுதவானனை மட்டும்தான் வெளில வர சொன்னாரா, இல்லை அவங்க டீம் ஆட்களையும் சேர்த்து வெளில வர சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குறும்படங்கள் இந்த வாரம் காத்துட்டு இருக்கு. ஸோ இதோட பிரச்சனை எதுவும் நிற்க போகிறதில்ல. பத்தாத்துக்கு ரூல் பிரேக்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காங்க. போன வாரமே கமல் சார் வந்து ரூல் பிரேக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனார். இந்த ரூல்ஸ் பிரேக்குக்கெல்லாம் அவங்க என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.